இடம்பொருள் நேரில் வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தென்றல் வந்து எண்ணெய் தொடும் சீரியல் அப்படியே ரொமான்ஸில் ஆரம்பித்து அப்படியே வந்து ஒரு வயலன்ஸில் முடிஞ்சாங்க ஸோ முதல்ல எடுத்தோன்னே வந்து இங்கே அபிட்ட வந்து கொஞ்சிக்கிட்டு இருக்காரு வெற்றி ஏன்னா வந்து அபியோ அவங்க அம்மா அப்பா கிட்ட அவங்க அம்மா கிட்ட பேசுகிறதுக்கான ஒரு ஓகேவை இவர்கிட்ட வாங்கிக்கிட்டாங்க சாமியை கிட்ட வாங்கியாச்சு ஸோ வந்து ஒரு லேண்ட்லைன் வந்து கால் பண்ணுறாங்க கால் பண்ணி அவங்களுக்கு கால் பண்ணிட்டு நான் இங்கே தான் இருக்கேன் நான் எங்கே இருக்கேங்க அதை சொல்ல முடியாது நான் நான் பத்திரமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவர் கட்டி பிடிச்சலாம் முத்தம் கொடுக்க போறாரு ஏற்கனவே ஒரு முத்தம் கேட்டுக்கிட்டு ஸோ அதனால வந்து இவங்க மூக்கிலையே குத்திடுறாங்க அவர் சும்மா என்கிட்ட ஒம்பு பண்ணாருன்னு மூக்கிலையே குத்திட்டேன்னு சொன்ன உடனே உடனே உங்களுக்கெல்லாம் சந்தோஷமாகிடுச்சு சின்ன ஜெர்ஸுங்க ஜாலியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சந்தோஷமாயிட்டாங்க இங்கே இந்த சிவகாமியும் பத்மாவும் அப்போ அடுத்து மாப்பிள்ளைட்டை பேசுங்கன்னோடனே அவர் வேற என்ன சொல்கிறார் அப்படின்னா வந்து நான் இங்கே நல்லா தான் இருக்கேன் என் கூட அபி இருக்கா எனக்கு என்ன வே கவலை அப்படின்னு பேசிக்கிட்டே பொழுது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவர் அபியோட அப்பா இறங்கி கீழே வந்துடுறாரு மண்ட்டை அவர் என்ன பண்ணுறாருன்னா மிஸ்டர் சங்கர் அவர் வந்து ஃபோனை பிடிங்கி யார் யார் பேசுகிறா அப்படின்னு பார்க்குறாரு ஒரு ஜட்ஜுங்கிறது ஓகே தான் அதுக்காக ஃபோனை பிடிங்கலாம் பேசணுமான்னு தெரியல உடனே வந்து இல்லை டேங்க்கில் பிரச்சனை இருக்குல்ல அதுக்காக ப்ளம்பர் தான் பேசுகிறோம் அப்படின்னு உடனே இவர் டக்குன்னு ஃபோன் எடுத்து ஒயிட் சிமெண்ட் வாங்கிட்டு வாங்கிட்டு வந்து வச்சிருங்க கொஞ்சம் இதெல்லாம் நீங்கள் முன்னாடி காலையிலேயே குளிச்சு நான் வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அப்படியே பேசுகிறார் வெற்றி பேச்சை மாற்றி உடனே நீயே வாங்கிட்டு வந்திருப்பான்னு சொல்லிட்டு அவரும் நம்பிட்டு ஃபோன் வச்சிட்டாரு உடனே வந்து அவட்டை வேற நான் உங்கள் அப்பாவுக்காக தான் சமாளித்தேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிவிட்டு இங்கே வந்தால் வந்து ஒரு யாரோ வந்து ஆட்கள்லாம் வந்து பஞ்சாயத்தை கூட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பார்த்தா பொன்னையா மேலே யாரோ வந்து க கடுதாசி போட்டுருக்காங்களாம் ஸோ அதனால் வந்து அந்த கேஸ்க்கு நீங்களும் வரணும்னு சொல்கிறாரு அப்படின்ன உடனே சரினுட்டு இங்கே சாமியயாவும் வெற்றியும் கிளம்புறாங்க கிளம்பும் பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெற்றிக்கு காலில் அப்படி தட்டிடுது தட்டின உடனே தண்ணி குடிச்சிட்டு போப்பானா அவர் அதுக்குள்ளே கிளம்பிடுறாரு போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா யாரோ ஒரு ஆளை போட்டு சாட்டையில் அட்டி அடின்னு அடிக்கிறாங்க அதை பார்த்தோன்னா வெற்றி உள்ளார் இறங்கி போய் ஃபைட் சீக்வன்ஸ் அட்டி விட்டு வெளுத்து எடுத்து ஆளை காப்பாற்றிடுறாரு அப்புறம் தான் எல்லோரும் சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து பொண்ணையாவோட ஆளுங்க தான் எங்களால் என்ன பண்ண முடியும் அவங்க துப்பாக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு நம்ம சேர்ந்தாலும் துப்பாக்கி சுட்டாக போன உயிர் போனது தானே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அங்க பஞ்சாயத்துல பாத்தீங்க அப்படின்னா போலீஸ் அக்ரிகல்ச்சர் டிப்பார்ட்மெண்ட் எல்லோரும் எல்லாரும் வந்தாலும் கூட யாருமே அவருக்கு எதிராக வந்து புகார் கொடுக்க மாட்டாங்க ஆக்சுவலி அவர் என்ன பண்ணார் வந்து நெல் கொள்முதலில் ரொம்ப கம்மி விலைக்கு இந்த ஊர்ல இருக்க எல்லாருகிட்ட இருந்தால் அவர்ட்ட மட்டும் தான் விற்கணும்னு மிரட்டி வாங்கி அதிக லாபத்துக்கு விற்றுட்டு இருக்காரு இங்க இருக்கவங்களுக்குலாம் கையில் வந்து சுத்தமாக வந்து எதுவுமே இல்லாமல் நட்டத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க சோ இதுல வந்து யாருமே வந்து அவருக்கு அகைன்ஸ்டா கேஸ் கொடுக்கவும் ரெடியாரில் ஒரு புகார் கொடுக்கவும் ரெடியாக இல்லைங்கிற சமயத்தில் கரெக்டாக அங்கே வெற்றியும் அங்க சாமியாகவும்ட்டாங்க இப்ப வெற்றி எழுந்திரிச்சு நான் தான் வந்து புகார் கொடுத்தேன் அப்படின்னுட்டாரு அந்த எபிசோட் முடியுது இன்னைக்கு எபிசோட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கறத சொல்லுங்க ஒரு பக்கம் ரொமான்ஸ் ஒரு பக்கம் ஒரு ஃபைட் சீன் ஒரு பக்கம் வந்து எழுதி நின்று அடுத்த கதையை அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ண வருது அப்படின்னு நிறைய விஷயங்கள் நடந்துச்சு உங்களுக்கு என்ன தோணுச்சுங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க